ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டேன், அப்புறம் வந்து மில்க் ப்ரெட்டும் மில்க் பன்னும் பண்ணேன். அந்த ரெசிபியோட கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் லன்ச் ரெசிபி என்ன பண்ணேன், அப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து அம்மா அப்பா பார்சல் அனுப்பியிருந்தாங்க, ஸோ அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு லன்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம், கிரேப், ஸ்ட்ராபெரி இதுதான் வந்து கொடுத்தேன். லினிக்கு வந்து டிஃபால்ட்டாக வீக்லி ஒன்ஸ் வந்து பணியாரம், நட்டலா ப்ரெட் இதெல்லாம் இருக்கணும், அதனால் அன்னைக்கு அதான் வந்து பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கு வந்து டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது ரைஸ் ஆகிறதுக்காக வந்து ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்னு வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டோ வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி இது மாதிரி மில்க் ப்ரெட்டுக்கும் பன்னுக்கும் வந்து ரோல் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது அகைன் ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக வந்து நான் மில்க் வந்து அப்ளை பண்ணிட்டேன், அந்த மீலே ப்ரௌன் கலர் வர்றதுக்காக வந்து மில்க் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரெட்டும் பன்னும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அய்யங்கார் பேக்கரியிலலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி வந்து நான் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன். டீட்டெயிலான ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது லினி கேட்டுகிட்டே இருந்தா நட்டெல்லாம் ப்ரெட் பண்ணி தர சொல்லி, சரி எதுக்கு கடையில் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே ட்ரை பண்ணேன். ரிசல்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ கட் பண்ணுறப்ப உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மில்க் ப்ரெட் ரெசிபி டீட்டெயில்டான வீடியோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அது கூடவே வந்து ஹெல்த்தியர் வெர்ஷனாக வீட் வச்சு ட்ரை பண்ணோன்ட்டு இருக்கேன், வீட் ஃப்ளவர் வச்சு. ஸோ அது ட்ரை பண்ணுறப்பே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, வடை போட்டு மோர் குழம்பு, அப்புறம் அந்த வடை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், அப்புறம் ரசம், அப்புறம் வந்து கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணேன். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லன்ச் தான் அன்றைக்கி பண்ணேன். லன்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து ப்ரெட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ப்ரெட்டெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லினி வந்தா, அப்புறம் அவளுக்கு தான் வந்து இப்போ சாதம் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தது. அம்மா அப்பா வந்து லினி பர்த்டே வருது, என்னோடய பர்த்டேவும் வந்து இந்த மந்த் வருது, அப்புறம் தீபாவளியும் வருதா, ஸோ அதனால் வந்து ஸ்வீட்ஸ் அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க, சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க, எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்வீட்ஸ்லாம் தான் ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்துருச்சு. போஸ்டல் சர்வீஸில் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் போஸ்டல் சர்வீஸில் வந்து பார்சல் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது. ஸ்வீட் பார்த்திங்கன்னா மைசூர் பாக், அப்புறம் பாதுஷா முந்திரி மைசூர் பாக், அப்புறம் இந்த அச்சமுறுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் காரம் வந்து மிக்சர், காராச்சேவ் இதெல்லாம் வந்து இருந்தது, ஓமப்பொடி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் வந்து என்ன கொடுத்து விட்டாங்கன்னு பார்த்துட்ருந்தேன். ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு எனக்கு, இவங்களுக்கு, மித்துக்கு, லினி எல்லாருக்கும், அப்புறம் எங்களுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ்ஸும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடியில் ட்ரெஸ் அனுப்புனா வந்து பில்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ட்ரெஸ்லாம் வந்து சென்ட் பண்ணால் வந்து பில் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து எதுவும் பவுடர் ஐட்டம், ஹோம்மேட் ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்து விடக்கூடாது. ப்ராண்ட் நேம் ஏதாவது லேபிள் வந்து இருந்தால் தான் வந்து அலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இது மாதிரி பார்சல் அனுப்புகிறீங்கன்னா வந்து செக் பண்ணிவிட்டு வந்து அனுப்புங்க. இப்போ என்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து லினிக்கு ஒரு கோட் மாடலில் அந்த ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. உள்ளே வந்து இது மாதிரி ஒயிட் டாப்பு, மேலே வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர். இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ மஸ்டர்ட் எல்லோவில் வந்து இது மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே சேம் டிசைன் வந்து பேண்ட்டு, இந்த ட்ரெஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு இதுவும் லினிக்கு தான், ஒரு பிங்க், ஆரஞ்ச், ப்ளூ அது மாதிரி மிக்சட் கலரில் வந்து ஒரு டாப், ஷார்ட் டாப்பு, க்ராப் டாப் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து
அந்த பிஸ்கட் கலரில் வந்து ஒரு சாண்டல் கலரில், லைட் சாண்டல் கலரில் வந்து பேண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்கு வந்து லினிக்கு தான், மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரௌன் பிளாக் எல்லாம் கலந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தி செட் எனக்கு பாசி பயிர் க்ரீனில் வந்து டார்க் க்ரீன் காம்பினேஷனில் டாப் வித் அந்த பேண்ட்டை. அப்புறம் இது வந்து பிளாக்கில் வந்து மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ், பேண்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஸோ இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பர்பிள் ஷேடில் ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டு யோக்கில் வந்து கொஞ்சம் டிசைன் ஒர்க் இருக்க மாதிரி, ஸோ இந்த செட் ஒன்று. அப்புறம் இந்த டீல் ப்ளூ கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட்டு, அப்புறம் யோக்கில் இங்கே டிசைன் இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஷர்ட்டு. அப்புறம் மிதுனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பேண்ட், அப்புறம் இந்த ஷர்ட் ப்ரௌன் பிளாக் பெய்ஜ் கலர் அது மாதிரி மெரூன் கலர்லாம் இருக்க மாதிரி செக்ஸ் போட்டு இந்த ஷர்ட்டு. அப்புறம் பிளாக் வந்து இந்த பிளாக்கில் உள்ளே வந்து டிஷர்ட் வரும், மேலே வந்து இந்த பிளாக் ஷர்ட்டு. இந்த கிளாத்து மெட்டீரியலே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் இல்லைன்னா ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.